नमस्ते बच्चों, कैसे हो बच्चों? मैं आपकी हिंदी फरदा मिस बोल रही बच्चों। अच्छा बच्चों, हमने फोर्थ स्टैंडर्ड में यानी चारवीं कक्षा में पिछले पार्ट में प्रीवियस लेसन में क्या देखा था आपको याद में है? हाँ बच्चों, एक सुंदर पद्य और ब्यूटीफुल पोएम पातो। इन्हें पोएम सुनेंगे, मौसम सीजन, दादाजी ग्रैंडफादर हैप्पिया अंदर, அப்பா எப்படி இருந்தார், கிரிஷின் சம்மர் வெரி ஹாட், மம்மி வந்து கட்டி அண்ட் சோ, பச்சே வந்து வர்ஷா வர்ஷா, அவர் அவங்க ரொம்ப சந்தோஷமாக சம் சம்சே கேல் ரைத்து. ஸோ இஸ் பிரகார் ஹம்னே ஒரு அழகான சீசன் என்ற ஒரு போயத்தை நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்தோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு லெட்டர் சொல்லித்தரப்போகிறேன். पत्र लेखन सुनवाऊंग, हिंदी में क्या बोला जाता है इसे, पत्र लेखन, इसे लेटर राइटिंग बोला जाता है। उस लेटर राइटिंग को कैसे लिखना है, किस प्रकार लिखना है, उसे प्लीज आपको ध्यान से, मैं आपको जूम क्लास में बोर्ड में लिखकर कैसे लिखना मैं बोलकर दूंगी बच्चों, ठीक है ना बच्चों? अब हम लेटर राइटिंग को देखेंगे यानी छुट्टी पत्र के बारे में देखने वाले हैं। ये देखो बच्चों, पपारंग पिल्लेंगला, हाँ अब हम छुट्टी पत्र ना என்ன சொல்லுங்க பார்க்கலாம், லீவ் லெட்டர், எப்படி ஹிந்தியில லீவ் லெட்டர் எழுத போறீங்க மிஸ் நான் சொல்லி தர போறேன் உங்களுக்கு. அச்சா பச்சோ, ஃபர்ஸ்ட் அந்த ரெட்ல எழுதிருக்க பாருங்க, छुट्टी मांगते हुए ना லீவ் கேக்குற மாதிரி அப்படி பிரதான அத்தியாபக் பிரின்சிபலுக்கு தான் நம்ம லெட்டர் எழுதுவோம் இல்லைங்களா? ஏன்னா கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்தீங்கன்னா பிரின்சிபல் சைன் வாங்கி அந்த லெட்டர் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. பிரதான அத்தியாபக் நாம் एक पत्र लिखो, एक पत्र ना वन लेटर यू हैव टू राइट, ओके? पर कॉम्पोजिशन பாத்தீங்க அப்படினா, हां राइट हैंड साइड लेफ्ट हैंड साइड ரெண்டு பேஜ் இருக்கும் இல்லையா? அப்ப लेफ्ट हैंड साइडல இந்த छुट्टी मांगते हुए अपने प्रधान अध्यापक को ஒரு லெட்டர் எழுது, புரிஞ்சுதாமா? ஆமா, இப்ப ரைட் ஹேண்ட் சைடில் அது எழுதியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜக வருது பாருங்க, எந்த ஜக நம்ம எங்கே இருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம், புதுச்சேரியில் இருக்கோம். நவ் நம்பர் வந்து 9, எஸ் இல்லையா? நெக்ஸ்ட் டேட்டு, இப்போ நம்ம 16 டேட் எழுதியிருக்கீங்க, அன்றைக்கி உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, அப்போ லெட்டர் நீங்கள் சப்மிட் பண்ணல. ஸோ டேடியோட வந்தோ மம்மியோட வந்தோ டீச்சருக்கு லெட்டர் சப்மிட் பண்ண போகிறீங்க, எஸ் தப் ஆப் உஸ் தின்கா டேட் தாளுங்க, அந்த நாள் டேட் போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரம் அட்ரஸ் மீ கே லிக்னா, ஃப்ரம்ல நம்ம என்ன எழுத போகிறோம் அதை பார்க்க போகிறோம். ஏ தேக்கோ பச்சோ, அப ஹம் ப்ரேஷக், ப்ரேஷக்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், ஃப்ரம் அட்ரஸ். ஃப்ரம் அட்ரஸில் ஃபஸ்ட்டு நம்ம லீவ் லெட்டர் என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் யூ ரைட் யுவர் நேம். இப்போ புவனேஸ்வரி ஆர் அப்படின்னு மிஸ் எழுதியிருக்கேன், புவனேஸ்வரி ஆர், எஸ். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கிளாஸு, சார்வி கக்ஷா பி, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பி. அப்புறம் உங்கள் ஸ்கூல் பேர் என்ன, எஸ்டிஏ உச்ச வித்யாலய் ஹை ஸ்கூல் நம்பர். உஸ்கே பாத்மே அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, காந்தி நகர். அதுக்கப்புறம் எங் எந்த இடத்துல இருக்குது, புதுச்சேரி நோ. இதுதான் ஃப்ரம் கா அட்ரஸ்ஸு. ஃப்ரம் அட்ரஸ் நீங்கள் அழகாக எழுதும் போட்டு ஒரு லைன் விட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது எழுதணும், எழுதி அழகாக நீங்கள் என்ன பண்ணணும், எஸ் பௌத் அச்சாசா நீட்ஸ் அப்போ காம்போசிஷனுமே லிக்னா, ஓகே? உஸ்கே பாத் டூ அட்ரஸில் நம்ம என்ன எழுத போகிறோம்னு பாருங்க. ஏ தேக்கோ பச்சோ, ஹா சேவா மே, டூ அட்ரஸில் ஸ்ரீ பிரதான் அத்யாபக் ஜி பிரின்ஸிபல் எழுதிட்டு, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சார்வி கக்ஷா பி, அதே தான் திருப்பி எஸ்டிஏ உச்ச வித்யாலய் காந்தி நகர் புதுச்சேரி நோ. இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் அந்த க்வெஸ்டின் எழுதணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் எழுதிட்டு டேட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரம் அட்ரஸ் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த உங்களுடைய நேமு உங்களுடைய கிளாஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு உஸ்கே பாத்மே சேவாமேனா என்னது, டூ அட்ரஸ் அதில் ஸ்ரீ பிரதான் அத்யாபக் ஜி சார்வி கக்ஷா பி எஸ்டிஏ உச்ச வித்யாலய் காந்தி நகர் புதுச்சேரி நோ, இது மாதிரி எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டருக்கும் கேசல் லிக்னா ஹை, இதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏ தேக்கோ பச்சோ, மான்ய மகோதயனா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், ரெஸ்பெக்டட் சார், சாதர் பிரணாம், ரொம்ப அன்பாக தாழ்மையாக கேட்குறது. முஜே தோ தின்சே புகாரு, எனக்கு 2 நாளாக ஜுரம், டாக்டர் நே முஜே சலாக் தி ஹே கி தவா காயே அவர் ஆராம் கரே, டாக்டர் எனக்கு வந்து
கன்சல்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு, மருந்து சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுங்கன்னு. இஸ்லேமே ஸ்கூல் ஆனேமே அசமர்த்தம், இதனால் என்னால் ஸ்கூலுக்கு வர முடியாது. முஜே தோ தின் 17/12/2020 சுட்டி தேனைக்கு கிருப்பா கரே, தயவு செஞ்சு ரொம்ப தாழ்மையுடன் இந்த லீவை நீங்கள் எனக்கு கொடுங்க கிருப்பையா. இஸ்கா கண்டினியூவேஷன் தேக்கிங்க. ஏ தேக்கோ பச்சோ அப் ஹம் ஹா கிருப்பையா மேரே சுட்டிக்கு சுவீகார் கஜே, தயவு செஞ்சு என்னுடைய இந்த ஹாலிடேயை தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க. தன்யவாத் ஆப்கி விண்ணம்ர சாத்ரா புவனேஸ்வரி ஆர், உங்களுடைய அன்பான ஸ்டூடெண்ட் நான் ஸோ புவனேஸ்வரி. அச்சா பச்சோ இஸ் பிரகார் ஆப்கோ சுட்டி பத்திர லிக்னா ஹே, சமஜ்மே ஆயா பச்சோ? எஸ், ஃபஸ்ட் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்க, கொஸ்டின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும், ரைட் ஹேண்ட் சைடில் ஜக புதுச்சேரினோ தாரிக், உஸ்கே பாத் ஹமே கே டால்னா சாயே பிரேஷக், பிரேஷக்கில் நம்ம என்ன எழுதணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், உங்கள் நேம், உங்கள் கிளாஸ், உங்கள் ஸ்கூல் நேம், அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, புதுச்சேரி நோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவாமி, டூ அட்ரஸில் பிரின்ஸிபல் போட்டு அந்த கிளாஸு எல்லாமே சேம். மானிய மகோதய, ரெஸ்பெக்டட் சார், சாதர் பிரணாம், முஜே தோ தின் சே புகார் ஹே, எனக்கு ரெண்டு நாளாக ஜுரம், இஸ்லே மே கே கர்த்தியும், எனக்கு இந்த லீவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு சுவீகார் கீஜியே, தன்யவாத் சொல்லி இது மாதிரி தான் நீங்கள் லீவ் லெட்டர் எழுதணும். அச்சா பச்சோம் அப்போ கோயி டவுட் ஏதோ முஜே பூச் சக்தேவோ, கோவிட் 19 மே பாகர் மத் ஜாவோ, கர்மே படாய் மே தியான் தோ, மம்மி பாப்பா கா கெஹனா மானோ, தன்யவாத் பச்சோம்.